ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட் லாங்குவேஜ். ஓகேங்களா, இந்த டாபிக் தான் நீ பார்க்க போகிறோம். செட் லாங்குவேஜ் அப்படிங்கிற டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம புக்கில் செட் அப்படிங்கிறதுக்கான டெஃபனிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். ஓகேவா, நம்ம புக்கில் செட் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, எ செட் இஸ் எ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செட்டுக்கு எ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு கலெக்ஷன் அப்படின்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த வெல் டிஃபைன்டு அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எப்போ ஒரு கலெக்ஷனை வெல் டிஃபைன்டுன்னு சொல்லுவோம்னா, அந்த கலெக்ஷனில் என்ன கொஸ்டின் அந்த கலெக்ஷனை பற்றி கேட்டோம்னாலும் எல்லா கொஸ்டினுக்குமே அந்த கலெக்ஷன் வந்து ஆன்சர் வந்து கண்டெய்ன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, அதாவது என்னென்னா ஃபர்தராக வந்து எந்த கொஸ்டினுமே அந்த கலெக்ஷனை பற்றி கேட்க முடியாத அளவுக்கு ஆல் கொஸ்டின்ஸுக்கு அது வந்து ஆன்சரை கண்டெய்ன் பண்ணிருந்துச்சுன்னா அந்த கலெக்ஷன் தான் நம்ம வெல் டிஃபைன்டு கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, எந்த கலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸா இல்லை ஹோல் வேர்ல்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸா அப்படிங்கிற எந்த ஒரு கிளியர் கட்டான ஆன்சருமே அது கிடைக்காது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து வெல் டிஃபைன்டு கலெக்ஷன்ஸ் கிடையாது. பட் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லலாம், விருதுநகருங்கிறது ஒரே ஒரு விருதுநகர் மட்டும்தான் இருக்குது வேலையிலேயே, அந்த ஒரே ஒரு விருதுநகரில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து வெல் டிஃபைன்டுக்கு நம்ம ஓரளவு சொல்லக்கூடிய ஒரு ஒரு டெஃபினிஷன் சொல்லலாம். ஆனால் மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறப்ப இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு அந்த கலெக்ஷனுக்குள்ளே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அது வந்து வெல் டிஃபைன்டாக சொல்லிருச்சுன்னா அந்த கலெக்ஷன் வந்து வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா, இப்போ நான் வந்து நம்ம புக்கிலே கொடுத்துருக்க கலெக்ஷன்ஸ் வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கலெக்ஷனுக்குள்ளே இப்போ நான் ஒன் அப்படிங்கிற நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவீங்க, நேச்சுரல் நம்பர்ஸில் ஸ்டார்டிங் நம்பரே ஒன் தான், ஸோ இந்த கலெக்ஷனுக்குள்ளே ஒன் அப்படிங்கிற எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஓகேவா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படிங்கிற எலமெண்ட் இந்த கலெக்ஷனுக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீரோ அப்படிங்கிற நம்பர் இந்த கலெக்ஷனுக்குள்ளே இல்லை, நேச்சுரல் நம்பர் ஜீரோ வந்து நேச்சுரல் நம்பர் கிடையாது, ஸோ இந்த கலெக்ஷனுக்குள்ளே ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வராது அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லிடுவீங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த கலெக்ஷனுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது என்னென்னலாம் இல்லை அப்படிங்கிறது வந்து கிளியர் கட்டாக நம்மளால் சொல்லிட முடியும். என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது, ரூட் டூ அப்படிங்கிற நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூட் டூ வந்து நேச்சுரல் நம்பர் கிடையாது, ஸோ வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்போ இந்த கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் அப்படின்னு சொன்னால், கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், 26 ஆல்பபெட்ஸ் இருக்கா. அப்போ அதை தவிர வேறு ஏதாவது ஒரு ரோமன் லெட்டரோ, இப்போ ரோமன் லெட்டர் 5 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோமன் லெட்டர் 5 வந்து ஆல்பபெட்ஸ்க்குள்ளே வருமா, வராது. ஸோ இந்த கலெக்ஷனும் ஒரு வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் தான். எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் உள்ளே வரும், எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வராதுங்கிறத இது வெல் டிஃபைன்டாக கரெக்டாக சொல்லியிருக்கு. மேற்கொண்டு இதில் எந்த கொஸ்டினுமே நம்ம ரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, எந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணாலும் அதுக்கான வந்து ஆன்சர் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, அப்போ இது ஒரு வெல் டிஃபைன்டு கலெக்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், 3 கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ் அப்படிங்கிறதுல குட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த குட்டுங்கிற வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாஃபுக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து இன்னொரு ஸ்டாஃபுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஓகேங்களா, அவர் பார்வைக்கு குட்டு அப்படின்னு தெரிகிற மாணவன் இன்னொரு ஸ்டாஃபோட பார்வையில் குட் இல்லாமல் இருக்கலாம். ஓகேவா, அப்போ அந்த குட் அப்படிங்கிற வேர்டு வந்து வெல் டிஃபைன்டு கிடையாது. ஓகேவா, அப்போ இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஏ அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து குட் பாய் அப்படின்னு சொல்லி நான் உனக்கு இந்த கலெக்ஷனுக்குள்ளே சேர்க்குறேன். ஆனால் இன்னொரு ஸ்டாஃப் வந்து அந்த பையன் வந்து ஏ அப்படிங்கிற பையன் வந்து குட் ஸ்டூடெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கலெக்ஷனுக்குள்ளேருந்து வெளியே எடுத்து விட்ற. ஓகேங்களா, எல்லாருக்கும் வந்து காமனாக இல்லை, அப்போ வந்து இது வந்து வெல் டிஃபைன்டு கிடையாது. ஓகேங்களா, என்ன சொல்ல வரேன் புரியுதா? ஸோ இந்த கலெக்ஷன் அந்த தேர்டு கலெக்ஷன் வந்து வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் கிடையாது, ஸோ இது ஒரு செட்டு கிடையாது. ஓகேங்களா, அடுத்து ஃபோர்த்து கலெக்ஷன் பார்க்கலாம். கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் அவர் கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்ட்ரியில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். அந்த கலெக்ஷன் வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. அதில் வந்து இப்போ ஒரு சைனாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கண்ட்ரி எடுத்து பீஜிங் அதெல்லாம் உள்ளே இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது வந்து நாட்டின் இந்த செட் அப்படின்னு சொல்லிடலாம், நாட்டின் இந்த கலெக்ஷன். ஓ, ஸோ நம்ம தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டு அது இந்த கலெக்ஷனுக்குள்ளே இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஸோ வந்து எதெல்லாம் இருக்குது எதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத இதுவும் வந்து கிளியர் கட்டாக சொல்லிடுறதுனால இது ஒரு வெல் டிஃபைன்டு கலெக்ஷன், ஸோ இது ஒரு செட். ஓகேங்களா, அதே மாதிரி 5 பாருங்கள்.
கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவர் இன் ஏ கார்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவரில் அந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வேர்டு தான் வந்து இந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகுது. ஓகேங்களா, இந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து சேம் மீனிங்காக கொடுக்காது. எனக்கு பியூட்டிஃபுல்லாக தெரியறது உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக தெரியாமல் இருக்கலாம். ஓகேவா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு பியூட்டிஃபுல்லாக இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக தெரியலாம். இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து காமன் கிடையாது. இந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வேர்டு எல்லாருக்கும் காமன் கிடையாது. ஒருத்தவங்களோட பார்வையை பொறுத்து அது வந்து வேறுபடக்கூடியது. ஓகேங்களா, வேறி ஆகும். ஸோ வந்து இந்த கலெக்ஷன் வந்து வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் கிடையாது. ஓகேவா, அப்போ எந்தெந்த கலெக்ஷன்லாம் வெல் டிஃபைன்டு? ஒன்றுங்கிற கலெக்ஷன், இந்த கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் வெல் டிஃபைன்டு கலெக்ஷன், கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் வெல் டிஃபைன்டு கலெக்ஷன், கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட் ஏ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன், கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் அவர் கண்ட்ரி வந்து வெல் டிஃபைன்டு கலெக்ஷன். இந்த ஃபிஃப்த்து கலெக்ஷனு வெல் டிஃபைன்டு கிடையாது. ஸோ 1, 2, 4 இந்த மூணும் நம்ம செட்ஸ். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், 1, 2, 4 வந்து நம்ம செட்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த 3 அப்படிங்கிற கலெக்ஷனையும் 5 அப்படிங்கிற கலெக்ஷனையும் நம்ம வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் சொல்ல முடியாததுனால இந்த கலெக்ஷனை ஒரு செட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, இப்போ செட் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செட் அப்படிங்கிறத எப்படி நம்ம நோட்டேஷன் ஃபார்மில் எழுதலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். செட் நோட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக நம்ம செட்டை வந்து என்ன பண்ணுவோம்னா கேபிட்டல் லெட்டரால் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா, செட்டை ஒரு கேபிட்டல் லெட்டர் ஏ ஆர் கேபிட்டல் லெட்டர் பி இந்த மாதிரி வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், செட்டை வந்து இந்த அவங்க ஃபஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ஏஆர் கேபிட்டல் பி கேபிட்டல் கியூ இந்த மாதிரி வந்து நம்ம லெட்டர்ஸால் மென்ஷன் பண்ணு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஃபார் ஏ செட்டு வந்து இதுதான், ஏ அப்படிங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்களா, ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்ல் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க இல்லையா. இந்த கர்ல் ப்ராக்கெட்டை நம்ம செட் ப்ராக்கெட்னு சொல்லலாம், இல்லைன்னா கர்ல் ப்ராக்கெட்னு சொல்லலாம். ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு 2, 3, 5, 7 சொல்லி சம் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் எக்ஸாம்பிள் நானாக கொடுக்குறேன், பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டுக்குள்ளே ஏக்கமா பிக்கமா சி இது வந்து ஒரு செட். ஓகேங்களா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம். இப்போ சி அப்படின்னு கேபிட்டல் சி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இப்போ ராஜா கமா ராம் இதுவும் ஆல்சோ ஒரு செட்டு தான். ஓகேங்களா, செட்டு அப்படிங்கிறது என்னென்னா செட்டுங்கிறத ஒரு கேபிட்டல் லெட்டரால் மென்ஷன் பண்ணுவோம், ஈக்குவல் டுக்கு அந்த பக்கமாக இந்த தான் நம்ம இந்த கலெக்ஷனை தான் நம்ம செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த கலெக்ஷன் எப்போ என்ன வேணாலும் இருக்கலாம், சம் எலமெண்ட்ஸாக இருக்கலாம், சம் நம்பர்ஸாக இருக்கலாம், சம் வேரியபிள்ஸாக இருக்கலாம், சம் நேம்ஸாக இருக்கலாம், சம் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா, கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து செட்டை வந்து நோட்டேஷன் ஃபார்மில் எழுதுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷனுக்குள்ளே 2 அப்படிங்கிற எலமெண்ட் இருக்கா, அப்போ அந்த 2 அப்படிங்கிற எலமெண்ட் இந்த செட்டுக்குள்ளே இருக்குது, ஏங்கிற செட்டுக்குள்ளே 2 அப்படிங்கிற எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா 2 பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்பிளுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு. ஓகேங்களா, இந்த சிம்பிளுக்கு பேர் பிலாங்ஸ் டு. ஓகேவா, இப்போ 5 அப்படிங்கிற எலமெண்ட்டு இந்த செட்டுக்குள்ளே இருக்கா, ஏ அப்படிங்கிற செட்டுக்குள்ளே 5 அப்படிங்கிற எலமெண்ட் இருக்கா, ஸோ 5 பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, அடுத்து பாருங்கள், 6 அப்படிங்கிற எலமெண்ட்டு இந்த செட்டுக்குள்ளே எங்கேயாவது இருக்கா, எங்கேயுமே இங்கே 6 வந்து இல்லை. ஸோ இந்த செட்டுக்குள்ளே 6 இல்லாததுனால நம்ம 6 இஸ் நாட் பிலாங்ஸ் டு, நாட் பிலாங்ஸ் டு எப்படி எழுதுனா பிலாங்ஸ் டு சிம்பிள் போட்டுட்டு அதை கிராஸ் பண்ணி விட்ருணும். ஓகேவா, நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஓகேவா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் பிலாங்ஸ் டு ஆர் நாட் பிலாங்ஸ் டு அப்படிங்கிறத நம்ம பெர்ஃபெக்டாக வந்து மேட்ச் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த கலெக்ஷனை ஒரு செட்டுன்னு சொல்லலாம். இதுதான் வந்து ஒரு செட்டுக்கு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.